நீங்க யாரை இவரை கை தூக்கி விடுறதுக்கு தயாரா இல்ல? ஆண்டவனா பார்த்து லதா மேடமா அனுப்பி வச்சிருக்காரு, அதை தடுக்காதீங்க. உமா, உங்க மாமா ராஜீவியும் துவரகேஷியும் தன் சக்திக்கு மீறி படிக்க வச்சாரு. அதுக்கப்புறம் அவங்க அவங்க திறமையில முன்னேறிக்க வேண்டியதுதான். கொஞ்ச நாளா ராஜீவுக்கு நேரம் சரியில்லை, இப்ப எல்லாமே கூடி வருது. இது எங்க எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம்தான். அண்ணா, உங்க மாமாவை குறைச்சு பேசாதம்மா. அவர் காதல விழுந்தா ரொம்ப வருத்தப்படுவாரு. எங்கேயோ இருக்கிறவர் காதல எப்படி விழும்? அவர் வந்ததும் நீங்க போட்டு கொடுத்தாதான் தெரியும். உமா, வீண் பேச்செல்லாம் இருக்கு, நல்ல விஷயம் நடக்க போகுது, அதை பத்தி பேசுவோமே. அம்மா, கிரக பிரவேசத்துக்கு ஒரு நல்ல நாளா பார்த்து குறிச்சு கொடு. தாராளமா குறிச்சு தரேன்டா, நீ சந்தோஷமா பண்ணு. என் ஆசீர்வாதம் என்னைக்கு உனக்கு. தேங்க்ஸ்மா. டேய், அன்னைக்கு காரை வாங்கிட்டு வந்து டெஸ்ட் டிரைவ் பண்ணி பாடுறான்னு சொன்னேன், அப்புறம் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டேன். அண்ணனுக்கு வீடு வரப்போகுது. இது அண்ணன் வீடு மட்டும் இல்லடா, உன் வீடும் கூட. கிரக பிரவேசத்துக்கு நீ அவசியம் வந்து நிக்கணும், ஏதாவது காரணம் சொல்லிட்டு போயிடாத. மாப்பிள, நான் யதார்த்தமாக தான் உங்ககிட்ட பேசுகிறேன். நான் ஏதோ இடக்கு முடக்க உங்ககிட்ட பேசுறதா நீங்கள் வருத்தம் எதையாவது வச்சுக்கிட்டு கிரகப்பிரவேசத்துக்கு வராமல் போயிடாதீங்க. அது நம்ம வீடு, நீங்கள் அவசியம் வரணும். மீனா, அவசியம் வரணும், எந்த காரணமும் சொல்ல. ராஜு, குடும்பம்னா சின்ன சின்ன மனஸ்தாபம் இருக்கதா செய்யும். அதுக்காக ஒரு விசேஷம்னா ஒன்று சேராமல் இருந்துருவோமா? நாங்கள் கண்டிப்பாக வரோம். சரி மாப்பிள்ள.